அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுன்னத் கல்யாணத்தோட அடுத்த நாள் எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ரிஃபாத்தமிழ் த பெஸ்ட் சேனலாக மாறுறது உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிஃபாத்தமிழில் சுன்னத்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் விலாக் நான் கொடுத்துருக்கேன், அது பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரியும். சுன்னத்து கல்யாணம் நடக்கும்போது நல்லாவே ஜாலியாக போச்சு. அடுத்த நாள் வந்து நாங்கள் ஃபோட்டோஷூட்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு தம்பியை வந்து கிளம்ப போகிறோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து சுன்னத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு போகணும். முதல் நாள் ஃபங்க்ஷன், அடுத்த நாள் தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். மாப்பிள்ளை இன்னும் பால் பாட்டிலே குடிச்சிக்கிட்டு இருக்காரு. கிளம்புறது வந்து காலையில் 10 மணி. ஏன்னா வந்து காலை சாப்பாடுலாம் முடிச்சுட்டு நம்ம காலையிலே வந்து அட்மிஷன் போடுச்சதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி ஆட்டோவில் தான் போக போகிறோம். போயிட்டு எல்லா லக்கேஜையும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோ ரிட்டர்ன் வர சொல்ல போகிறோம். இங்கே எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு போயாச்சு. ஏன்னா வந்து அட்மிஷன் போட சொன்னனால முன்னாடியே போய் டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு எக்ஸ்ரே டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு ஸ்கேனு எல்லாமே எடுத்து நம்ம லேபில் கொடுத்தாச்சு. அது டெஸ்ட்டு வர்றதுக்குள்ளே நம்ம அந்த சைக்கிள் கேப்பில் போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடும் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து நம்ம இனிமேல் அங்கே தான் இருக்க வேண்டியது இருக்கும், ஒரு 5 டேஸ் இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எல்லாமே நம்ம அங்கேயே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு தான் சொல்லணும் எங்களுக்கு. சாப்பிட்டோடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எங்கள் குட்டீஸ்கள் ரொம்ப நமுத்தி எடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து ஒரே போர் அடிக்குதா, தனிமையில் வேறு இருக்கமா. ஆனால் என்ன, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போன மாதிரியே இருந்தோம், நல்லா வெக்கேஷன் போன மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போன டைம் பார்த்து செம்ம கூட்டம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து செம்ம கூட்டத்தினால கீழே இருக்க இடமே இல்லை. சரி, நம்ம வந்து 2வது மாடியில் பால்கனி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பால்கனிக்கிட்ட போய் நாங்கள் வந்து உட்காந்து இருக்கிறது சாப்பிட்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு அங்கேயே எங்கள் குட்டி ஸ்கூல் செட்டில் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு பைக் மாதிரி ஒரு முட்டாய் வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் வச்சு நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்கேன் பார்க்குறதுக்காக 4 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ஸ்கேன் பார்க்க 4 மணிக்கு வரல. அதோட கொஞ்சம் நேரம் நாங்கள் வெளில போய் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றலாம், ரொம்ப வெயில் தாங்க முடியல இன்றைக்கி, ஓவராக இருந்துச்சு. அதோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தா எங்கள் குட்டீஸ்கள்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். 4 ரூபா, அப்புறம் என் சிஸ்டர், எல்லோரும் 3 மயர் மட்டும் நல்லா போட்டு வெளுத்து வாங்கினோம். இந்த வீடியோ பார்த்தா தம்பி கண்டிப்பாக காண்டாயிருவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாய், கருப்பு நாய் எங்களை துரத்திக்கிட்டு ஓடி வந்துச்சு. திரும்பி பார்த்தா என் தங்கச்சி அப்படியே எஸ்கேப் தான். ஏன்னா வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ஓடுவேன், இன்றைக்கி அது ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்காக ஒரு ரூம் வந்து கொடுத்தாங்க, அதுவும் ஜென்ரல் வார்டில் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு பிடிக்கலை, செட் ஆகலை. 4 பேரில் நம்மளும் ஒருத்தராக இருக்குது, அது என்னமோ எனக்கு பிடிக்கலை. அதோடு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம், இல்லாட்டா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, இருங்க உங்களுக்கான ரூம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு 205 அது வந்து கொடுத்தாங்க. அதோடு நாங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கரெக்டாக 8 மணி. 8 மணிக்கு வந்து ஒரு ஊசி போட்டாங்க, கையில் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுறதுக்கு இது பண்ணி கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. தம்பிக்கு இப்போ கேர் ஆயிடுச்சு, ஏன்னா வந்து உள்ளே போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த ட்ரெஸ்ஸு போட்டோன்னு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலாம் தான் சொல்லணும். அந்த ட்ரெஸ்ஸு எதுக்கடி போட்டிங்கன்னு சொல்லி கழட்டுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சார்பாட்டம் பண்ணி எடுத்துட்டான். ஆஹா, என்ன பண்ண போகிறான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எங்களுக்கு கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியை சமாளித்து உள்ளே அனுப்பி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஐசி வாலில் வச்சு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அவங்க கத்த ஆரம்பிச்சான்னா கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் ரூமில் போய் செட்டில் ஆகிட்டோம். கரெக்டாக 2 மணிக்கு முழிப்பு வந்துச்சு அவனுக்கு. அதோட வந்து ரூம் கதவு தட்டி கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டாங்கன்னு. நாங்கள் தூங்கவே இல்லை, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போக முடியலை. ஏன்னா வந்து வலிக்கிறதுனால வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவன் தூங்கிட்டு இருக்க டயத்தில் டக்குன்னு நான் அதே பால்கனிக்கு வந்தேன், வந்து என்னுடைய வாய்ஸை ஓவராக நான் கொடுத்தேன். ஏன்னா வந்து வீடியோஸ் ரொம்ப மெயின், அதனால் வந்து அதை கொடுத்தாகணும் அப்படிங்கிறனால நான் சின்னத்து கல்யாணம் வீடியோ இங்கே தான் நான் வந்து வாய்ஸ் கொடுத்தேன். கொஞ்சம் கூட டைமிங் இல்லை, எல்லா விஷயத்தையும் சட்டு சட்டன் பண்ணணும், அதே டயத்தில் நம்ம வீடியோஸும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நல்லபடியாக நமக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு நம்ம இறைவனுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலே தொழுதுட்டு அங்கேயே தொழுகிற இடம்லாம் இருக்குது, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லிக்விடான ஐட்டங்கள் வந்து அவங்க கொடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு நைட்டு வந்து செம கதையோடு போச்சு. நைட் ஆகிட்டா கதை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் குட்டீஸ்களோடு சேர்ந்து ஆக்கியும் கதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹதீஸ் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நிறைய பண்ணுவாங்க.
இதுக்கப்புறம் ஆக்கியை வச்சு எங்களுக்கு செம்ம பொழுது போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதும் அழகாக பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கு பாங்ஸ் வர வீடியோலாம் நான் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துருங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துருச்சு, என்னமோ விருந்து சாப்பாடு மாதிரி நிறைய அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். மறுபடியும் நான் வாய்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பால்கனிக்கு போனேன் அடுத்த நாள். அப்போ வந்து ரெண்டு குட்டீஸ் வந்து என்னை துரத்திக்கிட்டு வந்துட்டாங்க. எதுக்குன்னா, நீங்கள் எதுக்கு வாய்ஸ் கொடுத்தீங்க, நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதோட நான் யூடியூபர் அப்படிங்கிறது சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இடத்துல நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது, அது மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரிஃபாத்தமில் தி பெஸ்ட் சேனலாக மாறுறது உங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸ்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விளையாட்டு ஜாமான்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதோட அவங்களும் சேர்ந்து அதோட விளாண்டாங்க. விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்கி இந்த தொட்டியில் ஏற்றுனாலே ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இதே போராட்டம். அதோட ஏற்றி வச்சாச்சு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பூனைகளுக்கு பூனைகளுக்கும் சொல்லிட்டு அல்ட்ரிஃபா எண்ணெயை வந்து இழுத்து கூட்டிகிட்டு போய் அந்த ஜன்னல் வழியாக பார்க்க வச்சுச்சு. ஜன்னலில் போய் பார்த்தா ஒரு பூனைக்குட்டி அழகாக தூங்கியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்கள் சிங்கா ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஆனால் சிங்கா இப்போ உயிரோடு இல்லை, அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் பூனை ஆடு நாய் எல்லாம் இருக்கே அப்படிங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங்காக இருந்தது அந்த டைம். அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸ்கள் பபுள்ஸ் வாங்கியிருந்தாங்க, அதெல்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. தம்பி விளையாட முடியாது அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் விளையாடுறத பார்த்து என்னென்ன என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்கியும் அல்ட்ரிஃபாவும் செம்ம என்ஜாய் தான் சொல்லணும். ஏன்னா வந்து கீழே போய் ஏதாவது மிட்டாய் வாங்க போகிறேன், சாக்லேட் வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன், இது வாங்க போகிறேன், ரெண்டு பேரும் ஒரே ஆட்டம் தான். அங்கே உள்ள நர்ஸ்லேருந்து டாக்டர்லேருந்து எல்லாத்தையும் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு அவங்களோட பேசிக்கிட்டு இப்படி ஜாலியாக பொழுத போய்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க என்னமோ வெக்கேஷன் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் தம்பி தான் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. நானும் தம்பியும் ஒரே இடத்துல தான் இருந்தோம். ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது மட்டும் நான் வந்து கொஞ்சம் வெளில இருக்க வேண்டியது இருக்கும். அந்த டயத்தில் வந்து அவன் தூங்குகிற டயத்தில் நாங்கள் கொஞ்சம் வெளில போய் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக பார்த்தா நல்லா பக்கத்தில் உள்ள மரங்கள் செடிகள் நல்லா இயற்கை காற்றுலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ரூம் வந்து கொஞ்சம் குழு குழுன்னு தான் இருந்துச்சு, அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து போக சொல்லிடுவாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதோட கொடுக்க வேண்டிய பில்லு இதெல்லாம் வந்து செட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் பார்த்துலாம் சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா அங்கே வந்து தண்ணி பிடிக்கிற இடம்லாம் வாட்டர் வச்சுருக்காங்க, அதாவது ஃபில்டர் வாட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அதுமாரி சுடு தண்ணி, பச்சை தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம கை கால் மூஞ்சி கழுவுறதுக்கு சுடு தண்ணி இதெல்லாம் வந்து நல்லா சூப்பராகவே அங்கே வச்சுருக்காங்க. இப்படியாக நம்ம நேரம் பொழுதும் போய்கிட்டே இருந்துச்சு. டெய்லி காலையிலையும் சாயந்தரம் ஒரு ஊசி போடுவாங்க, அதை போடும்போது ஆக்கி மூஞ்சி பார்த்தாலே அப்படியே பாவம் போல் இருக்கும். ஏன்னா வந்து அண்ணனுக்கு ஊசி போட்டு அப்படியே பாவம் போல் பார்ப்பாங்க. எல்லா குட்டீஸ்களுக்குமே அப்படி தான். ஏன்னா வந்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஊசி ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னாலே அவங்க மனசு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் படும். எங்களுக்கு அப்படி தான். நிறைய குழந்தைகள் பிறக்கிறது, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணவங்கெல்லாம் இந்த மூணாவது மாடியில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய குழந்தைகள் பிறந்திருந்தாங்க, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளில் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, அஞ்சாவது நாளும் ஆக போகுது, ஆனால் இன்னும் போகவே இல்லை. அதோடு வந்து அந்த குழந்தைகள் பிறந்தவொடனே அந்த தொட்டியெல்லாம் எடுத்து வெளில போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஆக்கியும் அல்ட்ரிஃபாவும் படுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அழிச்சாட்டியும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த தொட்டியிலேருந்து நான் இந்த தொட்டிக்கு வரணும், இது சின்னதாக இருக்குது, நான் பெரிய தொட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆக்கி வந்து வம்பு பண்ணால் அதோட சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பண்ண அழிச்சாட்டம் இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சொல்லவே முடியாது அந்தளவுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் குழந்தை மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்ததுக்கு எடுத்தாப்புல ரெண்டாவது ரூமில் வந்து ஒரு பாட்டி, வயசான பாட்டி, எப்போ பார்த்தாலும் தனிமையிலே கிடப்பாங்க. அப்படி உள்ள பாட்டியை வந்து நாங்கள் போய் பார்க்க போவோம். அவங்க வந்து சொன்ன கதை என்னென்னா, இந்த மன்சூர் டாக்டர் அவங்க வீட்டில் வந்து நிறைய நாள் இவங்க வேலை பார்த்துருக்காங்க. அப்போ வந்து வேலை பார்த்து அங்கேயே உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, அதனால் அவங்களே வச்சு இவங்களுக்காக எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டுருக்காங்கங்கிறத அந்த பாட்டி வந்து நம்மள்ட்ட சொன்னாங்க. ஒரு கருணையின் அடிப்படையில் அவங்களுக்காக ஒரு ரூம் கொடுத்து பெத்த தாய் தகப்பனை பார்க்காத சூழ்நிலையில் இவங்க நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு போக சொல்றாங்களா என்னன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு துணியெல்லாம் துவைச்சு மாடியில் போய் காயப்பட்டுறான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்த ஒரு விஷயம்.